ஜனவரி 18. அவர் கர்த்தர். ஜோவான் 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். எனக்கு தாகத்துக்குத்தா என்று இயேசு கூறினார். நாம் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்க வேண்டியவர்களாயிருக்க, நம்மில் எத்தனை பேர் அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்? நாம் அவருக்கு ஊற்றி கொடுக்க வேண்டுமே ஒழிய நம்மை திருப்தி செய்ய அவரிடமிருந்து மொண்டு கொள்ளக்கூடாது. நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அதாவது, அவர் நம்மை எங்கு வைத்தாலும் அவர் மீது நாம் வைக்கிற அடக்க முடியாத, பலன் எதிர்பாராத அளவற்ற பக்தி அவரை திருப்திப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் காண்பிக்கிற பக்தியோடு வேறொன்றும் போட்டியிடாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்முடைய பக்திக்கு மிகுந்த போட்டியாயிருப்பது நம்முடைய சேவையே. அவர் தரும் பாத்திரத்தை வண்டல் வரை குடிப்பதை விட சேவை செய்வது எளிதே. தேவன் நம்மை அழைப்பதன் ஒரு காரணம் அவருக்கு ஏதாவது செய்வதல்ல, அவரை திருப்திப்படுத்துவதே. தேவனுக்காக போராடும்படி அவர் நம்மை அனுப்பாமல் அவருடைய போரில் அவர் நம்மை பயன்படுத்தவே அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்கிற பக்தியை விட அவருடைய சேவைக்கு நாம் அதிக பக்தி காண்பிக்கிறோமா? இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.